ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட அரசியல் நிலவரம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். யார் ஒரு சரியான தலைவர், அடுத்த எலெக்ஷனில் 2021 யார் வரப்போகிறா, யார் வந்து ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத ஈஸியாக சொல்ல முடியல. திமுக தான் முன்னணியில் இருக்காங்க அந்த ரேஸ்ட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட புது புது பேர்கள் நிறைய அடிபட்டுருக்கு. அதில் முக்கியமான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வெளியில் சோசியல் மீடியாலாம் வச்சு பார்த்தா அவர் எல்லோரும் கலாய்கிற மாதிரியும் அவருக்கு பெரிய இது இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் கூட அடித்தட்டு மக்கள்லேயும் சரி, நார்மலான மிடில் கிளாஸ் குடும்பங்கள்லையும் சரி, ஒருவேளை அவர் வந்து ஏதாவது செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவலாக இருக்கிறத சில சில டிவி நியூஸ்கள்லேயோ சில சில அப்டேட்ஸ்லேயும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது பாமக கட்சி வந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க, அவங்க பிஜேபி ஏடிஎம்கேலேருந்து விலகி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய கட்சியில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தகவல்கள் வருது. 45-50 சீட்டுக்கு மேலே வாங்கிட்டு அதே சமயத்தில் அவருக்கு வட மாவட்டத்தில் இருக்கிற வந்து அந்த ஒரு பெரிய நல்ல பேர் இருக்குது, பாமகவுக்கு நல்ல பேரோ இல்லை அவங்களுடைய சமுதாயத்துடைய ஓட்டுகள் இருக்குது, அந்த ஓட்டுகளை அள்ளுறதுக்காகவே வந்து ரஜினிகாந்த் அவர்களும் வந்து இவங்களோட கூட்டணி வச்சு சமூக நீதி கொள்கை, அதாவது என்னென்னா வந்து எல்லாருக்கும் வந்து நாங்கள் பிரதிநிதித்துவம் கிடைக்க பார்ப்போம், இந்த கட்சி இந்த சமுதாயங்களில் அந்த சமுதாயங்களில் எல்லாத்துக்காகவும் பாடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுக திமுகவோட கூட்டணி வச்ச போதெல்லாம் பாமகவுக்கு ரீசெண்டாக வந்து எந்த ஒரு பெரிய வெற்றியும் கிடைக்கல, ஏன்னா மற்ற சமுதாயத்தினரோட ஓட்டுகள் அவங்களுக்கு வரல, அதனால் இதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு சீக்கிரமாக அவங்களோட பொதுக்குழு கூடுது, அதுலேருந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அதை பற்றி தகவல் வரும்னு சொல்லலாம். ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சின்னத்தை வாங்கினதுக்கப்புறமா தான் இந்த விஷயங்கள்லாம் அஃபிஷியலாக வருங்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பாமக ரஜினியோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு அது சரி நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்களா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோகளுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.